வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து இப்போ வந்து எந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜிக்ஸர் எஸ்எஃப் 2019 மாடல் பைக் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் ஃபேசர் யூஸ் பண்ணேன், இப்போ வந்து ஜிக்ஸர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதற்கும் இதற்கும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஜிக்ஸர் எஸ்எஃப் வந்து வாங்கலாமா, ஒரு 20 நாள் கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, எனக்கு எது மைனஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் வைஸ் எப்படி இருக்குது, உட்காந்து ஓட்டுதல் அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஏரோடைனமிக்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பாக்டான ஒரு மாடல், அதாவது பைக் வந்து ரொம்ப வெளியில் அகலமாக போகாமல் ஒரு காம்பாக்டாக வந்து முடிஞ்சிருது. உங்களுடைய கால் போயிட்டு டேங்க்கில் வந்து செட்டில் ஆயிடுது, அதுக்கேற்ற மாதிரி வந்து டேங்க் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டு தொடையும் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு டேங்க்கில் செட்டில் ஆகும்போது உங்களுக்கு கூடுதல் கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்குது. அதாவது வந்து ஒரு ஹார்ஷாக பிரேக் அப்ளை பண்ணும்போது ரெண்டு கை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், ரெண்டு காலும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறப்ப வந்து கூடுதல் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பைக் ஸ்கிட் ஆகாமல் வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த டிசைன் வைஸ் வந்து ஓட்டுறதுக்கு வந்து செம சூப்பராக இருக்குது. பைக்கோட ஹைட்டும் ரொம்ப அதிகம் இல்லை, கம்மிங்கிறதுனால ஓட்டுதல் அனுபவம் வந்து சூப்பராக இருக்குது. ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஹேண்டில் பார்லாம் கொஞ்சம் மேலே வரும், இது வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது. ஓட்டுறதுக்கு எனக்கு வந்து செம சூப்பராக இருக்குது பைக்கு. பட் அதில் என்ன அப்படின்னா, பிலியன் ரைடர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபேஸில் வந்து பயப்படாமல் உட்காந்து எங்கள் அம்மா வந்து இந்த பைக்கில் உட்காடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிலியன் ரைடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் பசங்கன்னா ஓகே, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு பார்த்துட்டு அதன் பிறகு வந்து வாங்கிடுங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் போடும்போது இந்த லேடிஸ் ஹேண்டில் வந்து கொடுக்குறாங்க, அந்த கால் வைக்கிற ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் போட சொல்லிக்கோங்க, ஏன்னா சின்னதாக இருக்குங்கிறதுனால லேடிஸ்க்கு வந்து உட்காந்து ஒன் சைடாக உட்காரும்போது கால் வைக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ ரைடருக்கு செம்ம சூப்பர் பைக்கு, பட் பிலியன் ரைடருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சைடு மிரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலமாக முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ ஃபேஸர்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் எல்லா பாட்டும் முன்னாடி வரும், இது கொஞ்சம் அகலமாக தள்ளி இருக்கிறதுனால முன்னாடி மிரர் இருக்குது. வியூ வந்து செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. வியூ வந்து அடிச்சுக்கவே முடியாது, பேக்கில் வரவங்களுக்கு வந்து கிளியராக தெரிகிற மாதிரி அந்த சைடு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பைக்கில் வந்து சூப்பர்னு சொல்லலாம். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னு பார்க்கும்போது இதில் வந்து ஃபேஸரை விட இதில் எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா, டைம் வந்து கொடுக்குறாங்க, கியர் இண்டிகேட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் தள்ளி லோவாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபேஸர்லலாம் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கும். நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரோடும் தெரியும், இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் ஓரளவுக்கு வந்து தெரியும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் என்ன ஸ்பீடில் போகிறேங்கிறத பார்த்துக்கிட்டே ஓரளவு ரோடையும் வந்து பார்த்துடலாம். அதில் இது லோவாக வர காரணத்தினால நீங்கள் ரோட்லேருந்து உங்கள் கவனத்தை எடுத்துகிட்டு தான், உதாரணத்துக்கு என்ன கியரில் நீங்கள் போகிறீங்க இல்லை என்ன ஸ்பீடில் போகிறீங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கீழே குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது, ரோடு வந்து தெரியாத மாதிரி. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மைனஸ் மாதிரி எனக்கு வந்து தோணுன விஷயம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வருது. ஸோ ஏபிஎஸோட பயன்பாடு நானே வந்து வாங்கினோடனே உணர்ந்துட்டேன்னா, 2-3 இடங்களில் ஹாஷாக நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஏபிஎஸ் இல்லை அப்படின்னா நிச்சயமாக பின்னாடி வந்து இப்படி அலசி இருக்கும். பட் ஏபிஎஸ் இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டும் ஆகலை, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அடித்த உடனே ஒரு 70-80 போயிட்டு அடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து நின்றுச்சு. அதனால் ஏபிஎஸோட பயன்பாடும் வந்து முக்கியமாக இருந்துச்சு, அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தாலும் சரி, பேக்லேருந்து பார்த்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி பார்ப்பதற்கு பார்த்தீங்க அப்படின்னா செம அட்டகாசமாக டிசைன் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பைக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைலன்சரோட டிசைன், அது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. சைலன்சர் வந்து ஷார்ட்டாக சின்னதாக இருந்தாலுமே கூட டிவல் மஃப்ளர் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் அதுவும் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அது மாதிரி ஃபுல் ஃபேட் ஃபுல்லாக கவர் ஆகுறதுனால பைக்கு செம லுக்காக இருக்குது. அதே நேரம் வந்து பம்பர் இதில் வராது. ஸோ வந்து ஸ்லைடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா திடீர்னு வந்து விபத்து எப்போ நடக்கும் இல்லை பைக் எப்போ ஒழுகும்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஸ்லைடர் இல்லைன்னா வந்து காலியாகும், ஃபுல்லாக ஃபேரிங்ஸ் வந்து போயிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது நானும் டாப் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு ஓட்டலை, நான் வந்து 110 வரைக்கும் போனேன். 110 வரைக்கும் போன வரைக்குமே நல்லாயிருக்கும், ஒன்றும் வைப்ரேஷன்ஸு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து எதுவும் வந்து வரல. அதேமாதிரி மைலேஜும் வந்து எக்ஸாக்டான மைலேஜ் வந்து இன்னும் வந்து நான் வந்து செக் பண்ணல. மற்றபடி பைக் வந்து ஓட்டுற எனக்கு ஓட்டுறதுக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காலேஜ் பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜிக்ஸர் எஸ்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்வாக வந்து இருக்கும். பட் ஃபேமிலி மேன் அப்படின்னு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்க லேடிஸை கூப்பிட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க. இது மாதிரி இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.